ஹாய், இது உங்கள் முத்து கிச்சன். நான் ஒரு உங்களுக்கு ஒரு குழம்பு ரெடி. நான் உங்களுக்கு இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் இங்கே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள், ஒரு 4 முட்டை போடுறதுன்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம், இவ்வளவு வத்தல் மிளகாய், மிளகாய் வத்தல் இது. இது வந்து பூண்டு, உரிச்ச பூண்டு. இது ஒரு உருளைக்கிழங்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், இப்போ நான் தேவையான அளவு நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோல் சீவனாய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும், இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். பாருங்கள் உங்களுக்கு நான் காமிச்சேன். இது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது, இது வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு, வரமிளகாய் வத்தலும் நான் எடுத்து வச்சுருந்தேன், அது ரெண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம் வாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நான் நீங்கள் பாருங்கள், நான் இதை பார்க்குறேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் தாங்க கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எப்படின்னா இது வந்து வேறு எதுவும் கிடையாது, மல்லித்தூள், கருகப்பில்லு, மல்லியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து இந்த மிளகாய் வத்தலும் உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்கள், அந்த பூண்டோட இது தான், அது மட்டும்தான் உங்களுக்கு. அது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். எண்ணெயில் வெந்த உடனே கொஞ்சம் அப்படி கிளறிட்டே இருங்க, அது எண்ணெய் தனியாக மசாலா தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள், இது வந்து மசாலு அப்படியே எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துட்டா. அடுத்தது வந்து உங்களுக்கு வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா, அது ரெண்டையும் ஒன்றா பேஸ்ட் பண்ணி இந்த அதுவும் இதோடு சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வரையில் நம்ம அதை கொஞ்சம் வதக்கணும். பார்த்துக்கிடுங்க, உப்பு பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். இதில் வேறு எதுவுமே கிடையாது, மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம். அடுத்தது இந்த பாருங்கள் வெந்துருச்சு, இது இந்த மசாலு கொஞ்சம் அப்படியே நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். பார்த்துக்குங்க, நல்லா நறுக்கி தோல் சீவிய உருளைக்கிழங்கு இது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அது உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கொதிச்சு வர்றதுக்கு, அதில் முட்டை உடச்சி ஊற்றி முட்டை வெந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. குழம்பு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அது பாருங்கள், பாருங்கள் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நாங்கள் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு. இந்த குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம், அவசரத்துக்கு தேவைன்னா டக்குன்னு ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை போட்டு மிக்சி ஜாரில் அடித்து மிளகாய் பூண்டு போட்டு அடித்து டக்குன்னு அப்படி எண்ணெயில் வதக்கி உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா சரியாயிடுச்சு. இந்த கொதிக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு குழம்பு பார்க்க எப்படி இருப்பாருங்க. அங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் எண்ணெய் தனியாக இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா, இந்த டைமில் உங்களுக்கு முட்டையை உடச்சி அதில் நம்ம ஊற்றிடணும். முட்டை உடச்சி ஊற்றி முட்டை வந்து உடச்சோன்னு ஊற்றினோன்னு அப்படியே வந்து நம்ம கிளறக்கூடாது. இங்கே பாருங்கள், முட்டை வந்து இப்படி உடச்சி இப்படி ஊற்றிடணும். நான் எப்படி ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் ஊற்றிக்கிடலாம். ஊற்றணுன்னா உடனே கிளறிடக்கூடாது, கரண்டி போடக்கூடாது. ஊற்றி ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் அடுப்பை வச்சிடணும். நான் இப்போ ஒரு 4 முட்டை போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு இந்த மூடி போட்டுடணும். பார்த்துக்குங்க, ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது, ஆவி பாருங்கள் அப்படியே வெளியில் வருதா உங்களுக்கு. அங்கே பாருங்கள்,
அப்படியே கும்முன்னு ஒரே வாசனை. குழம்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க இப்போ முட்டை எப்படி இருக்கு பார்த்தீங்களா, முட்டை முழுசு முழுசா அப்படி அப்படியே இருக்கும். முட்டை உங்களுக்கு கரையவே கரையாது. இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, அவ்வளோதான். முட்டை அங்கே பாருங்க, முட்டையெல்லாம் வெந்துருச்சா அப்படி, அவ்வளோதான். முட்டை பார்த்தீங்களா அப்படியே அங்கே அங்கே பாருங்க, உடச்சி ஊற்றின முட்டை எப்படி இருக்குது, முழுசாக இருக்கா, முட்டை கரையாது. நீங்கள் உடனே கரண்டி போட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். அது கரண்டி போடாமல் ஒரு நிமிஷம் வேக விட்டு அங்கே பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் நல்ல பதமாக வெந்துருச்சேன் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லை சூடான சாப்பாடு இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா முட்டை பார்த்தீங்களா, ஏதாவது கரைஞ்சிருக்கா பார்த்தீங்களா, அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் முட்டை. இதுக்கு பேர் வந்து சீப்பையான்னு சொல்லுவாங்க. இது பர்மாவோட டிஷ், இது அவ்வளோதான் வந்து நம்ம இதில் வந்து செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு, சில பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அங்கே பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கா, வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இருக்கா அங்கே பாருங்கள், முட்டை எல்லாம் முழுசு முழுசாக முழுசு முழுசாக. உருளைக்கிழங்கு பாருங்கள், இப்படி தான் இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு இப்படி தான் போடணும். இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.